சார். சார் அவன் மெக்கானிக் அறுப்பான் நினைக்கிறேன் சார். டேய் 10-11 ஸ்பேனர் எத்தனவா? ஓகே, யூ டேக் சம் ரெஸ்ட். இப்போ நான் அவனை வாட்ச் பண்ணுறேன். ஓகே சார். சார் அவன் கிளம்புறான். சக்தி சார், நான் இந்த பக்கம் வந்த மாதிரி இருக்கு. இவ்வளோ பில்டிங் கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங்கெல்லாம் கட்டி எத்தனை வருஷம் இருக்கும்? இதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி டெவலப் பண்ண ஏரியா சார். ஓ, சார் இவனை பார்த்தா வெறும் கார் மெக்கானிக் பேர் தெரியலையே சார். சார் அந்த என்ன சார் சொல்றீங்க? நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸோட கருப்பு படத்துல தான் உங்க தேர்தல் பிரச்சாரமே நடந்ததுன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இன்னைக்கு எங்களை குறை சொல்றவங்க அவங்க ஆட்சி காலத்தில் செஞ்ச ஊழலை மக்கள் இன்னும் மறக்கல. சார், எங்க சேனல்ல உங்க கட்சி செஞ்ச மிகப்பெரிய ஊழலை புரோகிராமா பண்ணோம். அதை பத்தின உங்க பதில்? பதிலை மக்களே சொல்லிட்டாங்களே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை முடியும் போது ரிசல்ட் எங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். இதுக்கு மேல என்ன பதில் எதிர்பார்க்குறீங்க சார்? ரம்யாவோட கொலை, சுரேஷ் கேஸ், இந்த இடம், இது எல்லாத்துக்குமே ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எதுவுமே தற்செயல் வந்த மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ நாம் தேடுற கொலக்கார இங்கே தான் இங்கே இருக்கும். ஹலோ, ஆ சொல்லு சுவாதி. அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? அப்பா கேஸ் விஷயமா மட்டும் கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் உடனே வர முடியுமா? சரி, நான் உடனே வரேன். சார், இந்த கேஸை பற்றி டீட்டர் குமார் எதுவும் பேசணும்னு சொல்கிறேன். நான் போயிட்டு வந்துட்டுமா? சரி, நீங்கள் போய் என்னென்ன ஃபோன் பண்ணுங்க, நான் இங்கே பார்த்துக்கிறேன். அந்த ரியாக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியா? ஓகே சார், 3 சோர்ஸ்லேருந்து கன்ஃபார்ம் நியூஸ் வந்திருக்கு. அவசரப்படாதீங்க, நான் ஒரு முக்கியமான சோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். அனைத்து தொகுதிகளுக்குமான முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது சற்று நேரத்தில் தெரியல.
ராஸ்கல். சார், எதுக்கு சார் இப்ப நடிச்சீங்க? ஓனர் யாருன்னு தெரியாம நீ எதுக்கு இங்க வேலை செய்யற? சீனியர்ஸ்க்கு மரியாதை கொடுக்க தெரியாத ஜெனரேஷன்ரா நீங்க? சார், என்ன சார் சம்பந்தம் இல்லாம என்ன பேசுறீங்க? முதல்ல போய் ஓனர் கூப்பிடு. வா. ஓகே சார். லாக்அப் நியூஸ்ல இருந்து வந்த கன்சல். எங்க கட்சி எந்த ஊழல் செய்யலன்னு அடிச்சு சொல்ல முடியும். சுரேஷ் கேஸ்ல ரம்யாவோட கனெக்ஷன் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அந்த நகைங்களை வச்சுதான். உங்களுக்கு இந்த ரம்யாவோட ஆரம்ப காலம் தெரியாதுல்ல? 99 சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ட்ரு ஆனப்போ ஊரில் இருந்த பெரிய பெரிய தலைங்கள்லாம் அப்படின்னு பைத்தியமாக தெரிஞ்சானுங்க. கோபாலன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஈட்டிங்கிற பத்திரிகையில் ரிப்போர்ட்டராக இருந்தான். பாவம் உயிரோட இல்லை. அவனுக்கு இந்த அண்டர்வேல் கான்டாக்ட் ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, அதில் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு தாதாவுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் டீப் கான்டாக்ட் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கான். கேமரா 2 ஒரே ரைட்டப்பில் மொத்த ரிசார்ட்டையும் இழுத்து மூட்டுவேன். இதுதான் சார் நான் பேசிட்டு இருக்கும்போது அடிச்சாரு. ஒன்னு மட்டும் இல்லை, நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரல, எல்லாரையும் அறைவேன். சார், இப்போ என்ன வேணும்? இந்த ரிசார்ட்டோட ஓனர் பேர் அவ்வளோண்ணா? ஏய், ஓனரோட பேரை தானே கேட்டேன், ரிசார்ட்டேவையா கேட்டேன், சொல்லி தொலையேன். இந்த தாதாவுக்கு இந்த பொண்ணு மேலே ஃபுல் லவ், நிறைய நகைலாம் கிஃப்டாவோட கொடுத்துக்கிறான். அதில் இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தை நகை இருந்ததாக கூட பேச்சு. நகை மட்டும் இல்லை, இந்த பொண்ணு நடித்த நிறையா படத்துக்கு தலைவன் தான் ஃபைனான்ஸ். இதெல்லாம் வெளில யாருக்குன்னு தெரியாது. ஒரு நாள் கோபால் ஃபுல் போதையில் இருந்தப்போ எல்லாத்தையும் கொட்டிட்டான். யாருன்னு கேட்டால் ஷாக் ஆகிடுங்கோ. சொல்லவா? யார் சார்? யாரா? லைவ் முக்கிய செய்தி. மீஞ்சூர் ரங்கநாதன் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக மாமுத்தி கழகம் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சார், நம்ம இந்த கேஸை வேற வேற ஆங்கிள் விசாரிச்சாலும் அது கடைசியாக வந்து நிற்கிற இடம் மீஞ்சூர் ரங்கநாதன். எஸ் சுரேஷ் கேஸுக்கும் இப்போ நடந்த ரம்யா மர்டருக்கும் மீஞ்சூர் ரங்கநாதனுக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. ஆனால் எப்படின்னு தான் தெரியல. முதல்ல இந்த மீஞ்சூர் ரங்கநாதன் யாரு, அவன் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த லிங்கை என்னென்னு முழுசாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே சார், நான் போய் மீஞ்சூர் போய் என்னென்னு விசாரிக்கிறேன். நீ அங்கே போய் விசாரிக்கிறது யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. சிங்கத்தோட கோவைக்குள்ளே போகணும்னு முடிவு பண்ணிட்டா அதோட பலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் விளையாடியாகணும். பி கேர்ஃபுல் சக்தி. ஷுவர் சார். சரிங்க சார், இப்போ நம்ம என்னத்தை சொல்லிட்டோம்? ஐயா, உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்க சார். தேங்க்ஸ். வணக்கம். என் உயிரினும் மேலான தமிழ் மக்களே, என் மீதும் எங்கள் கட்சியின் மீதும் நீங்கள் வைத்த நம்பிக்கைக்கு கோடான கோடி நன்றி. மீஞ்சூர் ரங்கநாதன் வீட செக் பண்ணதுல பழைய பைபிள், சர்ச்ல இருந்து வர சர்க்குலர் லெட்டர்ஸ்ன்ட்டு கிறிஸ்டியானி சம்பந்தப்பட்ட திங்ஸ் நிறைய இருந்துச்சு. ஆனா அந்த வீட்டுல ரொம்ப வருஷமா இருக்க பெரியவர் பட்டையும் கொட்டையுமா இருக்காரு. சார், நம்ம கேஸ்ல ரெண்டு கிறிஸ்டின் சம்பந்தப்பட்டிருக்காங்க, ஒன்னு செபாஸ்டின் இன்னொன்னு பெர்னாண்டஸ். இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பா ரங்கநாதன் சம்பந்தம் இருக்கு. மக்களின் கரவொலிகள் வார வாரத்துடன்
சக்தி எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, திரும்ப நானே கூப்பிடுறேன்.